அரசியல் ஆளுமை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம் சார். வணக்கங்க. தேர்தல் களம் சூடாயிருச்சு, வாக்காளர்களோட மனநிலை எப்படி இருக்குங்க? இல்ல, பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் ரொம்ப அரசியல் விழிப்புணர்ச்சியோட இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்துபடுது. ஏன்னா இந்த 5 வருஷம் மோடியினுடைய அரசாங்கத்தினால மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதி எல்லா பகுதியும் பாதிச்சிருக்காங்க. ஏதோ இவங்க பாதிச்சாங்க, அவங்க பாதிக்கல, அவங்க பாதிச்சாங்க, இவங்க பாதிக்கல, இல்ல. கிட்டத்தட்ட தொழிலதிபர்கள் இருந்து அடிமட்டத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளிகள் வரைக்கும் இந்த மோடி அரசாங்கத்தினால் கடுமையா பாதிச்சிருக்கிற இதை வந்து உணர முடியுது. எல்லாத்த விட வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட போய் நம்ம வந்து வாக்கு கேட்கிற போது, மோடியை எதிர்த்து ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க ஓட்டே கேட்க வேணாங்க, நாங்களே போட்டுருவோங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பல வீட்டு பெண்கள். மிகைப்படுத்தி சொல்றேன், இல்லையே, அப்படி இல்லையே. நான் யதார்த்தமா களத்துல நேத்து வரைக்கும், நான் இன்னைக்கு நேத்து மாலை வரைக்கும் களத்துல இருந்திருக்கிறோம், வீடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், வீடுகளில் போயிட்டு வந்த எங்க பெண்களோட பேசியிருக்கிறோம், கீழே இருக்கிற கள ஊழியர்களோட. கிட்டத்தட்ட இது மிகைப்படுத்தியதே இல்லை. சில சில அரசியல் கட்சிகள் ஏதோ மோடிக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலை இருக்கிற மாதிரி வந்து சிருஷ்டிக்கிறாங்களே தவிர, அதுதான் மிகைப்படுத்தப்பட்டதே தவிர. நீங்க இப்படி சொல்றீங்க, பாஜக தரப்புல சொல்றது ஊடகங்கள் எதிர்கட்சிகள் தான் அப்படி பிரம்மாண்டமா மோடி எதிர்ப்பை காட்டுறாங்க, களம் அப்படி இல்ல, தமிழக மக்கள் ஒரு வலுவான பிரதமர் தான் மோடியை பார்க்கிறாங்க. அதாவது வலுவான தமிழக மக்கள் வந்து ஒரு வலுவான பிரதமர், நல்ல பிரதமர் பாக்குறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லையங்க. ஏதாவது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதி செக்ஷன் ஆஃப் தி பீப்புளுக்கு ஏதாவது மோடியினுடைய சாதனை, மோடியினுடைய காரியம் நடந்திருந்தா அவங்க வந்து சரி, ஒரு நல்ல பிரதமர், அவருக்கு ஒரு ஆதரவு தலை இருக்குன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்னே ஒன்ன சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு அவங்க ஏதாவது செஞ்சாரு, மோடி இது நம்முடைய சாதனை இது அப்படி ஏதாவது ஒன்ன சொல்ல சொல்லுங்க. மக்கள் வந்து ஏதாவது அதை நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு. நீங்க சொல்றத பார்த்தா 40 தொகுதிகளும் இப்பயே உங்க கைக்கு வந்த மாதிரி பேசுறாங்க. இப்ப நிலைமை அதுதான். ஆனா முடிவுன்னு அறிவிக்கிற வரைக்கும் நாம இருக்கணுமேங்கிறதா இருக்கிற ஏதாவது